வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இன்சர்ட் ரிப்பனை பற்றி பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஹோம் ரிப்பனை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இன்சர்ட் ரிப்பனில் இந்த டேபிளுங்கிற ஒரு கமாண்டை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம ஹோம் ரிப்பனில் வந்து நம்ம எல்லா கமாண்டுமே ஆல்ரெடி எல்லா வீடியோவும் போட்டு பார்த்தாச்சு. உங்களுக்கு ஒரு 20-25 வீடியோ கிட்டத்தட்ட போட்டிருப்போம். அதில் வீடியோவில் வந்து இந்த கமாண்ட் எல்லாமே எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்சர்ட்டில் வந்து இந்த டேபிளுங்கிற ஒரு கமாண்டை பற்றி பார்ப்போம். இப்போ டேபிள்னா என்னென்னா, அதாவது காலமும் ரோவும் சேர்ந்தது தான் சொல்கிறது டேபிளுங்கிறது. ஒரு நம்ம டேபிள் எப்படி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக இப்போ டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம்னா, சும்மா சின்ன ஒரு பில்லிங் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். பில்லிங்னா எப்படின்னா, இப்போ வந்து எனக்கு அதில் என்னென்ன வேணும்னா, சீரியல் நம்பர் வேணும், அதேமாதிரி ஐட்டம் நேம் அல்லது வந்து டிஸ்கிரிப்ஷனு, அடுத்தது எத்தனை பொருள் வாங்குகிறாங்க குவான்டிட்டி, அடுத்தது ஒரு ப்ரைஸ் எவ்வளவு, அதாவது ப்ரைஸு ஒன்றுக்கு உள்ளது, அதே மாதிரி வந்து டோட்டல் ப்ரைஸ், இந்த மாதிரி பார்க்க போகிறோம். இதை வந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம ஒரு டேபிள் வடிவத்தில் க்ரியேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோவில். ஓகேங்களா, இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ரோ ஒன்று இருக்குல்ல, ரோ ஒன்று வந்து நான் எம்டியாக விட்டுறேன். ஏன்னா வந்து அதில் ஹெட்டிங் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து எம்டியாக விட்டுறேன். இப்போ ரெண்டாவது ரோவை எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இப்போ அதில் வந்து A2 நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம்னா, சீரியல் நம்பர் எஸ் நம்பர்னு கொடுக்குறேன். அடுத்து டேபிள் எடுத்துங்க, டேபிள் எடுத்துனா அடுத்த செல்லுக்கு வந்துடும். இந்த இடத்துல வந்து டிஸ்கிரிப்ஷன், அடுத்து மூணாவது செல்லில் வந்து QTY எத்தனை குவான்டிட்டி வாங்குகிறாங்க, நாலாவது வந்து ப்ரைஸு, அஞ்சாவது வந்து டோட்டல். இந்த இடத்துல டோட்டல்னு கொடுத்துட்றோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் கொடுத்தாச்சு, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு, QTY குவான்டிட்டி கொடுத்தாச்சு, ப்ரைஸ் கொடுத்தாச்சு, டோட்டல் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ எல்லாமே வந்து லெஃப்ட் சைடு லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது எனக்கு. இப்போ எனக்கு வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட் வேணால் அப்படியே செலெக்ஷன் பண்ணிங்க, செலெக்ஷன் பண்ணிவிட்டு நேராக ஹோம் பட்டனுக்கு போனீங்கன்னா அதில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். உங்களுக்கு இப்போ இந்த சென்டருக்கு பாருங்கள், சென்டர் அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா சென்டருக்கு வந்துடும். அதே மாதிரி போல்டு வேணால் போல்டு பண்ணிங்க, போல்டு கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த லைட்டாக மறையுது, டி மறையுது, இங்கே வந்து இங்கேயும் மறையுது. அப்போ இந்த ரெண்டுக்கும் இந்த பிக்கும் சிக்கும் அப்படியே கஷ்டம் கொண்டு போய் இந்த மாதிரி ப்ளஸ் வரும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி கொஞ்சம் ட்ராக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகேங்களா, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து கர்சரை வச்சிங்க, சீரியல் நம்பர்கிட்ட கர்சரை வச்சிங்க, வச்சுட்டு இப்படி ரெண்டு செலெக்ஷன் பண்ணிங்க, ரெண்டு அதாவது மேலே டைட்டிலே கீழே வந்து நீங்கள் டைப் என்டர் பண்ண போகிறோம். நம்பர் ஒன்று, இங்கே டிஸ்கிரிப்ஷன் என்ன, குவான்டிட்டி, இந்த மாதிரிலாம் கொடுக்க போகிறோம். அப்போ டைட்டிலையும் செலெக்ஷன் பண்ணிங்கன்னு, அதே மாதிரி இந்த கீழே உள்ள அடுத்த ரோவும் செலெக்ஷன் பண்ணிங்கன்னு, ரெண்டு ரோ மட்டும் செலெக்ஷன் பண்ணால் போகணும். டைட்டில் செலெக்ஷன் பண்ணுங்கள், அதே மாதிரி அடுத்த ரோ ஒரே ஒரு ரோவை மட்டும் செலெக்ஷன் பண்ணிங்க. இப்போ செலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ நேராக என்ன செய்ய வேண்டியது, இன்சர்ட்டுக்கு போயிடுங்க. இன்சர்ட்டில் போய் இந்த டேபிளை க்ரியேட் பண்ணுங்கள், இன்சர்ட்டில் போய் டேபிள் க்ரியேட் பண்ணுங்கள். டேபிள்னு கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். இதில் ஃபஸ்ட்டு என்னன்னா, நம்ம என்ன செலெக்ஷன் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே ஒரு ரேஞ்சாக எடுத்துக்கிச்சு, அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. எடுத்துகிட்டு கீழே என்ன சொல்லுது, மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர் அப்படின்னா அந்த டிக் பண்ணிங்க. டிக் பண்ணி என்னன்னா, இப்போ நான் மேலே உள்ள அந்த ஹெட்டிங் இருக்குல்ல, அந்த ஹெட்டிங்கை ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும், ஹெட்டிங்கை எடுத்துக்கும், இல்லைனா ஹெட்டிங்கை எடுத்துக்காது. அப்போ அதனால் என்ன செய்யணும், இந்த மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர்னு இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் செய்யுங்க, டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்தவுடனே இப்போ இந்த இடத்துல போய் நீங்கள் என்ன செஞ்சீங்க, டைப் பண்ண வேண்டியதான். இப்போ என்ன செஞ்சாச்சு, ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல போய் நீங்கள் என்ன செஞ்சிக்க வேண்டியது, டைப் பண்ணிக்க வேண்டியதான். எப்படி டைப் பண்ணுறது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்பர் ஒன்று கொடுத்துருங்க, அது சீரியல் நம்பர் ஒன்று, டேபிள் கொடுத்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் கேட்குது, ஏதாச்சும் ஒரு பொருளை கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோல்கட் வாங்குறேன்னு வச்சேன், கோல்கட்னு ஸ்மால் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறேன். இப்போ அதனுடைய ப்ரைஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 50 ரூபீஸ் கொடுத்துருங்க. சாரி, எத்தனை குவான்டிட்டி வேணும், குவான்டிட்டி எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 5 குவான்டிட்டி வாங்குறீங்க, 5 கொடுத்துருங்க. அதனுடைய ப்ரைஸ் வந்து எனக்கு 50 ரூபீஸ் கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு டோட்டல் வேணும். இப்போ டோட்டல் நம்ம வந்து எப்போதும் என்ன செஞ்சு கால்குலேஷன் பண்ணி தான் ஆகணும். எப்படி பண்ணுறது உங்களுக்கு கால்குலேஷன் தெரியும். ஈக்குவல்ட்டு கொடுத்துருங்க, எப்போதும் ஒரு ஃபார்முலா என்ட்ரி பண்ணுற மாதிரி இருந்தால் ஈக்குவல்ட்டு கொடுத்துருன்னு கொடுத்துட்டு இந்த குவான்டிட்டியும் ப்ரைஸையும் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுனா இங்கே டோட்டல் வந்துடும். அப்போ ஈக்குவல்ட்டு கொடுத்தாச்சு. ஃபார்முலா அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருந்தீங்க, ஈக்குவல்ட்டு கொடுத்துருக்கணும். ஈக்குவல்ட்டு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்த அந்த குவான்டிட்டியை ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். ஒரு ஸ்டார் மட்டும் சேர்த்துங்க, ஷிஃப்ட்டு ஸ்டார் போடுங்க, கீபோர்டில் வந்து ஷிஃப்ட்டு அழுத்தியே ஸ்டார் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்தது என்ன, குவான்டிட்டி கொடுத்தாச்சு, அதுக்கடுத்தது ப்ரைஸ், ப்ரைஸை போய் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி
குவாண்டிட்டியும் வந்து எடுத்துக்கிச்சு, ப்ரைஸும் எடுத்துக்கிச்சு. இடையில நம்ம என்ன மட்டும் கொடுத்துருக்கோம், ஸ்டார் மட்டும் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் தட்டினா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், 250 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த லாஸ்ட் செல்லில் வச்சுக்கிட்டு ஒரு டேபு மட்டும் அழுத்துனீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அடுத்த செல்லுக்கு வந்துடும், சாரி அடுத்த ரோவுக்கு வந்துடும். இப்போ சீரியல் நம்பர் 2 கொடுத்துருங்க, கொடுத்துட்டு என்டர் தட்டுறேன், சாரி டேபு தட்டுறேன். என்டர் தட்டக்கூடாது, டேபு தட்டுங்க. டேபு தட்டு அடுத்தது பாருங்கள், எனக்கு பென்சில், ஏதோ பென்சில் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். பென்சிலில் ஒரு 10 பாக்ஸ் வாங்குறீங்க, ஒரு பாக்ஸு 25 ருபீஸ்னு வச்சிங்களேன், 25 கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், 250. ஜஸ்ட்டு டேபு கொடுங்க, என்டர் தட்டக்கூடாது, டேபு கொடுங்க. இப்போ அடுத்தது 3 கொடுக்குறேன், கொடுத்துட்டு டேபு கொடுங்க. டேபு கொடுத்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நோட் புக் வாங்குறீங்க, நோட் புக் வாங்குறீங்க, கொடுத்துட்டு அது ஒரு 25 பீஸ் வாங்குறீங்க வச்சு, 25 நோட் புக் வாங்குறீங்க. ஒரு நோட் புக்கு விலை வந்து 25 ரூபான்னு வச்சுங்க, ஜஸ்ட் என்டர் தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அந்த மாதிரி வந்துடும். அடுத்த டேப் கொடுத்துருங்க, அடுத்தது 4 கொடுத்துட்டு ஒரு டேப் தட்டுங்க. இப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்க போகிறோம், நோட் புக் கொடுத்தாச்சு, இப்போ அடுத்தது ஏதாச்சும் கொடுக்கலாம், பென் கொடுத்துட்டு டேப் கொடுக்குறேன். அது ஒரு 100 பென் வாங்குறீங்க, ஒரு பெண்ணுடைய விலை வந்து 10 ரூபீஸ்னு வச்சுங்க. இப்போ இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. இந்த மாதிரி என்ன செய்யலாம், நம்ம டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த இடத்துல டோட்டல் போடணும்ல, டோட்டலுக்கு வந்து இந்த இருக்க போகிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, இந்த மேலே இருக்கு பாருங்க. ஹெட்டர் ரோன்னா ஹெட்டர் ரோ வந்து எடுத்துக்கிச்சு, ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த பேண்டட் ரோனா என்னன்னா, பேண்டட் ரோன்னா இந்த கலர் மாறி மாறி எடுத்து பாருங்க, இதுக்கு பேர் பேண்டட் ரோங்கிறது, அதை எடுத்துக்கிச்சு. இப்போ டோட்டல் ரோன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிடும், டோட்டல் இங்கே வந்துடும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த டேபிள் டிசைன் நல்லா இல்லை, வேறு டிசைன் வேணால் டிசைன் மாற்றிக்கலாம், இருக்க பாருங்கள். ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ டிசைன் மாற்றிக்கலாம், எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ டோட்டல் இங்கே போட்டாச்சு. இப்போ திருப்பி எனக்கு அடுத்த ரோ கண்டினியூ பண்ணால் கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த இடத்துல டேப் அடிச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ 5வது நம்பர், 5. இப்போ இங்கே என்ன வேணும், எது வேணும் கொடுத்துக்க வேண்டியது. எனக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சோப்பு வாங்குறீங்க, அது ஒரு 25 சோப்பு வாங்குறீங்க, விலை வந்து 25 ரூபான்னு வச்சிங்களேன், பாருங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இதை நீங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த டேபிளில் வந்து நம்ம டேட்டாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ணிவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக டோட்டல்லாம் வந்துடும், நீங்கள் டோட்டல்லாம் போட வேண்டிய தேவை கிடையாது. இந்த ஒரு டோட்டல் மட்டும் நீங்கள் போட வேண்டியது, இந்த டோட்டலில் அடுத்த டோட்டல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே எடுத்துக்கும், அதே எடுத்துக்கும். அதுமாதிரி லாஸ்ட் இந்த டோட்டலும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இப்போ இந்த டிசைன் நல்லா இல்லை, வேறு டிசைன் மாற்றினா இங்கே போய் மாற்றிங்க, இந்த இருக்கு பாருங்கள், இதில் போய் எந்த டிசைன் வேணுமோ கொடுத்து மாற்றிங்க, எது வேணாலும் கொடுத்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிசைன் மாறிக்கும். அப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம், எப்படி வந்து ஒரு சின்ன ஒரு பில்லு மாதிரி போகிறது. இந்த பாருங்களா, இப்போ இந்த ஃபஸ்ட் ஓன் வந்து எம்டி அவுட்டில் அப்படியே செலெக்ஷன் பண்ணிங்க, இது வரைக்கும் செலெக்ஷன் பண்ணிங்க, இப்போ இது வரைக்கும் ஒரு ஹெட்டிங் வேணும் எனக்கு, அப்போ ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி தெரியும், நம்ம ஹோமில் பார்த்துருப்போம், மெர்ஜி மெர்ஜி அண்டு சென்டர்னு பார்த்துருப்போம். மெர்ஜி அண்டு சென்டர்னு என்னென்னா, ஒரு 5 காலத்தையோ ஒரு 10 காலத்தையோ அப்படியே செலெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் மெர்ஜி கொடுத்தீங்கன்னா அது அப்படி என்ன செஞ்சிடும், ஒரு செல்லாக மாறிக்கும். செல்லாக மாறிக்கிட்டு நம்ம டைப் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் வந்து கரெக்டாக சென்டரில் உட்காந்துடும். அப்போ கொடுத்துட்டேன், கொடுத்துட்டு பின்னது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பில் பில் புக்குன்னு சும்மா போட்டிருக்கு, டைட்டில் கொடுத்துட்டேன் பில் புக். இது வந்து ஹெட்டிங் மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த ஹெட்டிங் கொடுத்தாச்சு, இந்த ஹெட்டிங் பெருசு பண்ணால் பெருசு பண்ணிங்க உங்களுக்கு தெரியும், இந்த ஏஐ கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும். இப்போ இதில் வந்து ஹைலைட் கொடுத்து ஹைலைட்லாம் மாற்றிருந்தால் மாற்றிக்கலாம், இல்லை வேலை கலர் வேணுன்னா பண்ணிக்கலாம், எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ டெக்ஸ்ட் கலர் எனக்கு ஒயிட்டில் வேணும், ஒயிட்டில் பண்ணிக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு இப்போ என்ன செஞ்சுருக்கோம், ஒரு சிம்பிளாக வந்து எப்படி ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? க்ரியேட் பண்ணிவிட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.